हाय இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி அப்படினா சில எக்சர்சைஸ் வந்து இருக்குற வலிய வந்து அதிகமாக்கிடும் நீங்க சில ஹார்ட் ஹாஸ்பிடல்ஸ் போயிருப்பீங்க பெருமாள் அங்க ஒரு சார்ட் மாதிரி வச்சு கொடுப்பாங்க இந்தந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யுங்க அப்படினு சொல்லிட்டு இதுல வந்து பெருமாள் பயிற்சிகள் வந்து இருக்குற வலிய வந்து அதிகமாக்குறது வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன் சொல்றேன் அப்படினா நிறைய பயிற்சி வந்து 40 வருஷம் 30 வருஷத்துக்கு பழைய சிலபஸ்ல இருந்து எடுத்த எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா பாப்புலேஷனுக்கும் வந்து முதுகு வலிக்கு இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது ஒவ்வொரு பேஷண்டோட அவங்க நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பயிற்சிகள் இருக்கணும் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி பயிற்சிகள் தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஸோ ரொம்ப அவுட்டேட் எக்ஸசைஸ்லாம் வந்து எதெல்லாம் இருக்கு காமனா அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் கழுத்து கழுத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா கையை எப்படி வச்சு இங்கே ஃபோர்ஸ் பண்ண சொல்லுவாங்க சைடில் எப்படி இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி 4 பக்கமும் செய்ய சொல்லுவாங்க இது ஒரு தவறான எக்ஸசைஸ் இருக்குது சூட் ஆகிறது எல்லாருக்கும் அதே மாதிரி தலையை எப்படி சுற்ற சொல்லுவாங்க எல்லாருக்கும் இது வந்து கழுத்து வலியை கூட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடினஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அண்ட் பேக் பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்புற படுக்க சொல்லிட்டு தலையை தூக்க சொல்லுவாங்க குப்புற படுத்துட்டு கால் தூக்குறது கை தூக்குறது சொல்லுவாங்க இது வந்து பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற வலியை கூட்டிடும் இதை அவாய்ட் பண்ணிக்கணும் தயவு செய்து அண்டு மூட்டு வலி உள்ளவங்களுக்கு முட்டிக்கரில் தலாமி வச்சு டைட் பண்ண சொல்லுவாங்க இது வந்து சிலருக்கு சூட் ஆகும் பட் சிலருக்கு வந்து இருக்கிற பெயின் வந்து கூடிடும் மூட்டுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ஜவுகள் வந்து பலகீனமாக இருந்ததுன்னா இந்த பயிற்சி வந்து இருக்கிற பிரச்சனை என்ன அதிகமாகிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் தேங்க்யூ